இன்னைக்கு பார்க்க போற 10 விஷயங்கள் 8 நிமிடம் உங்க வாழ்க்கையை கடைசி வர சந்தோஷமா வச்சுக்க உதவும். ஸோ டோன்ட் ஸ்கிப். லவ் அப்படிங்கிறது இப்ப இருக்க காலகட்டத்தில் ரொம்ப யூஸ்வலா மாறி போச்சு. சிலர் அவங்கள நினைச்சு நைட்டு தூங்காம கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு காலோ டெக்ஸ்டோ எதுவுமே வராது. இந்த மாதிரியான ஒண்ணுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சா அதுல இருந்து எப்படியாவது ஜம்ப் பண்ணிடலாம். இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள் இப்ப நீங்க லவ் பண்ணலைனாலும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு துணை அப்படின்னு ஒன்று வரும்போது கண்டிப்பா இது உதவியா இருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியம். என்ஆர்பி வர வர மிஸ்டிஸ் டாபிக்கே காணமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்போதான் நம்ம லைஃப் மிஸ்ட்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேயா? புது வருடம் அப்படிங்கிறதுனால நம்ம சேனல் இவ்வளோ நாள் ரன் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எம்பி ஃபேம் எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் போன வார வீடியோட பெஸ்ட் கமெண்ட் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஜோசப் விக்னேஷ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் டெக்ஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். தமிழில் போடலாம், ஆனால் கொஞ்சம் பெரிய வரியாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், மாற்றிடலாம். நோ இஷ்யூ. வெல்கம் பேக் டு ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க தான் நம்ம லைவ் பண்ணாதான் வரணும்னு தோணும். அது உங்கள் மேலே தப்பு கிடையாது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி. சில பேர் மச்சான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் லவ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேருக்கு தோணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கெத்துக்காக லவ் பண்ணுவாங்க. அப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிவிட்டு கடைசியாக தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிருக்க கேஸ் நிறையவே இந்த உலகத்தில் இருக்குது. என் கண் கூட பார்த்துருக்கேன். தவறான ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பொறுத்து போகிறவங்க இந்த உலகத்தில் அதிகம். அவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு சிரித்து பேசி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னா நோ. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு லவ் வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஆற போட்டு பொறுமையாக திங்க் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அவங்க உங்களோட கேரக்டருக்கு செட் ஆகலாம் அப்படின்னு பாருங்கள். அப்படி கேரக்டர் செட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். அப்படி பிடிக்கலனாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுற அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் லவ் பண்ணுங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க பண்ணுற ஒவ்வொரு தப்புமே எதுவுமே சொல்ல மாட்டோம். ரீசன் வந்து காதல் கண்ணை மறைச்சிடும், ஓவர் ரொமான்டிக். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பேசுகிறத விட பேசுகிறத கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி கவனிக்கும் போது இவங்க பண்ணுற ஒவ்வொரு தப்பும், அதாவது இவங்க பேசுகிறதுலேருந்தே இவங்க நம்மளுக்கு சரியான ஆளா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கேரக்டரை எப்படியாவது நம்ம பின்னாடி லவ் பண்ணி மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஹேபிட்டை அவ்வளோ சீக்கிரமாக மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோட வாழ்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைப், இல்லைன்னா நான் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட நெகட்டிவ் சைடை மட்டும் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபன்னாக சொன்னாலும் அது நிஜமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், ஒருத்தவங்க நீங்கள் வேணும்னு நினச்சா அவங்களோட பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் காட்டுவாங்க, நெகட்டிவ் சைடை பேச மாட்டாங்க. ஸோ அதுலேருந்தே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண தயாராக இருக்கணும், அதே சமயம் அவங்களும் அதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா இது ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். சப்போஸ் அவங்களுக்கு அதுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோதான் வந்து சீரியஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங்காக நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்னும் சில பேர் நீங்கள் மட்டும் இருந்தால் போதும், மற்றவங்க தேவையில்லைன்னு நினைக்கலாம். அது நல்லது தான், இருந்தாலும் சொசைட்டியோட மிங்கிளாகாத ஒரு பார்ட்னர் உங்களுக்கு சூட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அன்லஸ் நீங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. புது வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஏதாவது பிடுங்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட ஹாபிஸ் எப்பயுமே ஹாபீஸாக இருக்கணும். இப்போ டென்னிஸ் இல்லை ஃபுட்பால் இல்லை கிரிக்கெட் ஏதாவது விளையாடுறீங்கன்னா அது கண்டிப்பாக அது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்கெடியூலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோன்ட் பிளைன்லி ஃபால் இன் லவ். அவங்க இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. அவங்க ஜஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். பப்பிங், ஏ கிளப்பிங் கேள்விப்பட்டிருக்கேன், பப் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு தோணும். பப்பிங்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஃபோன் யூஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களோட விஷயத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்காம ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதை தான் பப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா ஜஸ்ட்டு ஊன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, அவங்க ஊன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க லிசன் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் எந்த ஒரு அட்டென்ஷன், அதாவது உங்கள் வார்த்தைக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. என் கூட வேலை பார்க்குற ஒரு ஃபிலிப்பினை பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான், எனக்கு பயங்கர கடுப்பாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஊன்னு மட்டும் சொல்லியிருக்கேன், எதுவுமே கேட்ட மாதிரி தெரியல, ஓங்கி அடிக்கலாமல வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி டோன்ட் யூஸ் யூ ஃபோன் வயல் ஐம் டாக்கிங் அப்படின்னு சடனாக கீழே ஃபோனை போட்டு சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக பேச ஆரம்பித்தான். ஏன் சொல்கிறேன்னா நம்ம பேசுகிற ஒரு கன்வர்சேஷனுக்கு எந்த ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அவங்க பே அட்டென்ஷன், ரொம்ப லிசனராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைப் கூட ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் சொல்லணும்.
உங்களோட பார்ட்னரோட நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு யாராவது பாக்குறாங்க, அவங்களோட தாடி நல்லா இருக்குன்னு சொன்னாலோ இல்ல அவங்களோட கூந்தல் நல்லா இருக்குன்னு சொன்னாலோ அவங்களுக்கு பிடிக்குதே அப்படின்னு அதே மாதிரி நீங்க தாடி வளர்க்குறதோ இல்ல கூந்தல் வளர்க்குறதோ செய்யக்கூடாத காரியம். உங்களுக்காக அவங்களும் அவங்களுக்காக நீங்களும் மாற தேவையில்லை. ஒரு சில விஷயங்கள்ல ஓகே, பட் எல்லா விஷயங்களும் உங்க பார்ட்னருக்கு பிடிச்சுதான் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. அவங்க உங்களை லவ் பண்ணும்போது நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்தாலே போதும். அவங்க உங்களுக்காக சில விஷயங்களை மாற்றணும்னு நினைக்கும் போது நீ மாறணும் அவசியம் இல்லாமா, நீயா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் அவங்க உங்களை மாற்றணும்னு நினைச்சா கண்டிப்பா சே பை பை. உங்களுக்கு இதுக்கு முன்னால் ஏற்பட்ட காதல் தோல்வி இதுலேயும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க, ஜெலஸாக இருப்பீங்க. அவங்க கான்டாக்ட் லிஸ்ட் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் கூகுளில் டைம் லைன் போட்டு எங்கெங்கெல்லாம் அவங்க போயிருக்காங்கன்றதை பார்க்குறது, யார் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறது, இது எல்லாமே தவறு. ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் அண்ட் ஹானஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் கண்டிப்பாக ஜெலஸ் ஆக மாட்டீங்க. உங்கள் பார்ட்னரோட ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்டே இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, உங்கள் பார்ட்னர் உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, அவங்க நினைப்பாகவே இருப்பீங்க. ஈவன் உங்கள் ஃபேமிலி பக்கத்தில் இருந்தாலுமே நீங்கள் அலோனாக தான் ஃபீல் பண்ணீங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க ரிப்ளை பண்ணுற நிலைமையில் இல்லைனாலும் நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. குவாலிட்டியான ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். அது குவாலிட்டியான லைஃபை கொண்டு போகும். ஸோ ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் எல்டிஆரில் இருந்தீங்கன்னா, அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், உங்களுக்குனே ஒரு தனி டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து பேசுங்க, அவங்களுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா உங்கள் சைடோ இல்லை அவங்க சைடோ கோவமே படக்கூடாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கூலாக ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அவங்கள அப்செட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். சப்போஸ் கோவப்பட்டு சின்ன விஷயத்துக்காக கோவப்படுற ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள விட்டு தள்ளி இருக்க தான் நல்லது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கோவத்தில் பொருளை போட்டு உடப்பாங்க, அவங்கள விட்டு டோட்டலாகவே தள்ளிடுங்க. கடைசியாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வராது, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி வீட்டுக்கு வரீங்க, ரொம்ப எமோஷ்னலி அப்செட்டாக இருக்கீங்க, ஆனால் அதை வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து உங்களுக்காக அப்செட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ அதை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எமோஷன் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு எமோஷன்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதேமாதிரி அவங்களுக்கு எமோஷன்னா அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய எமோஷன்ஸை உங்கள் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கன்க்ளூஷன் என்னன்னா, யூ ஷுட் லவ் நாட் ஃபால் இன் லவ். இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். இது மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கறத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சேர்த்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நான் அப்புறம் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். See you another next video. Thanks and bye.